Hello guys, welcome to Stories of Ya. This is Naveen. I hope everybody is safe in home. ஸோ எல்லாருமே வந்து எனக்கு வீடியோ தமிழில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஸோ ஒரு அண்டர் 2 லேக்ஸ்க்கு உங்களுக்கு ஃபுல் ஃபேட் பைக் வேணும்னா மெயினாக வந்து இந்த 2 பைக்கு தான் வந்து கன்ஸ்டர் பண்ணுவீங்க. ஸோ மொத்தம் 4 பைக் இருக்குது. ஸோ யமஹா R15 V3, பஜாஜ் பல்சர் RS 200, அண்ட் KTM RC 125, அண்ட் சுசுகி கிக்ஸர் SF 150. ஸோ அந்த 4 பைக் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பைக்கு தான் கன்ஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ யமஹா R15 V3 அண்ட் பஜாஜ் பல்சர் RS 200. ஸோ இந்த 2 பைக்ஸில் தான் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஸோ எந்த பைக் வாங்குறது அப்படின்ட்டுன்னு. ஸோ அண்டர் 2 லேக்ஸ்க்கு வந்து RS 200 வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸு, அண்ட் யமஹா R15 V3 வந்து ஒரு செம்ம யமஹா ப்ரொடக்ஷன். ஸோ யமஹான்னாலே எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். ஸோ அண்டர் யமஹா ப்ரொடக்ஷன். ஸோ குவாலிட்டி வைஸ் அண்ட் மைலேஜ் வைஸும் பார்க்கும்போது R15 V3 வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 பைக்குமே வந்து தனித்தனி சிறப்பு அம்சங்கள் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் இந்த 2 பைக்கில் ஏதாவது ஒரு பைக் வேணால் நான் வந்து எந்த பைக் வந்து சூஸ் பண்ணுவேன் அதையும் நான் வந்து கடைசியில் வந்து சொல்லுவேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டைலிங் லுக்ஸ், லுக் வைஸ் பார்க்கும்போது 2 பைக்குமே வந்து செலக்டட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ RS 200 வந்து செம்ம லுக்ஸு. ஸோ அண்டர் 2 லேக்ஸ்க்கு வந்து செம்மையாக இருக்கும். ஸோ 2 ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் ஆகட்டும். ஸோ லுக் வைஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். அண்டு யமஹா R15 V3லேயும் வந்து லுக் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பை LED லைட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ லுக் வைஸ் வந்து 2 பைக்குமே வந்து செலிச்சதில்ல. லுக் வைஸ் வந்து எனக்கு 2 பைக்குமே வந்து பிடிக்கும். ஸோ ஓகேங்களா, லுக் வைஸ் வந்து த சேம்னு சொல்லலாம். 2 பைக்குமே வந்து ஒரு வேறு லெவல் லுக்ஸு. ஸோ என்ன RS 200 உங்களுக்கு வந்து LED இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெயில் செக்ஷன் ஆசம், லுக்கிங் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் RS 200. ஸோ V3லேயும் செம்மையாக இருக்கும். ஸோ நல்லா இன்க்ளைன் பண்ணி டெயில் லைட்லாம் வந்து செம்மையாக வச்சுருப்பாங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து RS 200 வந்து LED யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து 2 பைக்குமே வந்து எனக்கு எது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறதில்ல. 2 பைக்குமே வந்து எனக்கு பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ எனக்கு பர்சனலாக வந்து எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா R15 V3ஓட லுக்ஸ் தான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அது வந்து ஏன்ட்டு தெரியல, ஆனால் எனக்கு வந்து அந்த லுக்ஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. அந்த பாடி பேனல்ஸ் ஆகட்டும், ஸோ அது லுக்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரியலி அமேசிங்காக இருக்குது. RS 200 நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த லுக்ஸ் வந்து பிடிக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டைலிங் வைஸ் வந்து 2 பைக்குமே சலிச்சிடல. 2 பைக்குமே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ RS 200 வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறவும் நீங்கள் லாங் ட்ரிப்லாம் போகிறப்போ ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து ஒரு கிரேட்டர் விசிபிலிட்டி வந்து கொடுக்கும். ஸோ R15 V3 வந்து ஒரு பை LED வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு நைட்டில் ரொம்ப ஆசமாக இருக்கும். ஸோ லுக் வைஸ் வந்து 2 பைக்குமே ஒரு சிமரான பைக்ஸ்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கம்மிங் டு தி மெயின் பார்ட். ஸோ ஹார்ட் கோர் ஆஃப் தி மேட்டர்னு பார்க்கும்போது 2 பைக்குமே வந்து என்ஜின் தான். ஸோ ஃபஸ்ட் நம்ம R15 வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ R15 பார்க்கும்போது த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் இன் 155 cc கேட்டகரி. ஸோ ஒரு 155 cc வந்து ஹையஸ்ட் பவர் ப்ரொடியூசிங் பார்த்தீங்கன்னா அது வந்து R15 V3. அண்ட் கம்மிங் டு RS 200, RS 200 பார்க்கும்போது 200 cc ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பைக். ஓகேங்களா, ஸோ அப்படியே KTM-ஓட டெரிவேட்டிவ் தான். RC 200 இன்ஜின் தான் வந்து பாரோ பண்ணி RS 200 வந்து போட்டிருக்காங்க. வேறவர் நீங்கள் டாப் ஸ்பீடும் பார்க்கும்போது RC 200 ஹையஸ்ட் டாப் ஸ்பீடு வந்து RS 200 வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நமக்கும் வந்து 2 பைக்கும் கிடச்சிதுன்னா, ஸோ 3 பைக்கும் கிடச்சிதுனா RC 200 அண்ட் RS 200 R15 V3. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டாப் ஸ்பீட் வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடலாம், சுச்சுவேஷன் நார்மலானதுக்கு அப்புறம். ஓகேங்களா, ஸோ அதில் ஒரு என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா RC 200 வந்து KTM வந்து இன்ஜினில் RPM வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, இந்த இன்ஜின் இவ்வளோ தான் போகணும் அப்படின்ட்டு வந்து KTM டிசைட் பண்ணி அதில் KTM வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அந்த இன்ஜினை வந்து பஜாஜ்கிட்ட ஷேர் பண்ணுறப்ப பஜாஜ் அப்படி இல்லை, திறந்து விடுங்கடா நாங்கள் அப்படி தான் அந்த இன்ஜின் போகட்டோம்டா அப்படின்ட்டு போட்டுருவாங்க. அண்ட் ஸ்பீடோமீட்டர்லேயும் வந்து நீங்கள் 140 போனால் நீ 150 தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு பஜாஜ் சொல்லுவாங்க. ஸோ அது போல் சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ மோரோவர் வந்து RC 200 இன்ஜின் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறவர் வந்து R15 V3 வந்து 155 cc. ஸோ இது ரெண்டுமே வந்து லிக்விட் கூல்ட் இன்ஜின்ஸ் தான். ஸோ ஹீட்டிங்கை நல்லாவே வந்து கண்டாமினேட் பண்ணியிருப்பாங்க. அண்டு ஃபுல் ஃபேட் பைக்ஸு. ஸோ ஹீட்டிங் வந்து உங்களுக்கு எவ்வளோ தான் வந்து அடித்தாலும் ஃபுல்லாக வந்து கீழே போயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு லெக்குக்கு வந்து பாஸ் ஆகாது. மேபி அங்கங்கே ஏதாவது ஹோல்ஸ் இருந்ததுன்னா அந்த ஃபூட்டில் வந்து அப்பப்போ லைட்டாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து ஃபீல் ஆகும். ஸோ அண்டர் நம்ம இந்த 2 லேக்ஸ்குள்ளே பார்க்கும்போது RS 200 cc, இட்ஸ் 199 cc. அண்ட் வேறு வேறு பவர்னு பார்க்கும்போது 24 BHP பவர் இருக்கும். அண்டு R15 V3 பார்க்கும்போது இது வந்து அரௌண்டு ஒரு 155 cc. இதோட பவர்னு பார்க்கும்போது ஒரு 18 BHP தான் இருக்கும். ஸோ இந்த சிசிக்கு இந்த பவர் அதிகம் அண்ட் இந்த சிசிக்கு இந்த பவர் அதிகம். ஸோ ஓகேங்களா, ஸோ சிசி வந்து டிஃபர்ஸ் அண்டு பவரும் வந்து டிஃபர்ஸ் 2 பைக்கிலுமே. ஸோ உங்களுக்கு டாப் ஸ்பீடு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் கோஸ் டு RS 200. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு யமஹா ப்ராடக்ட் வேணும்
அண்டு நிறைய டெக்னிக்கல் ஸ்டப்ஸு குவாலிட்டிலாம் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ எம்மகாவில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் இன்ஜின் வாரண்ட்டி வந்து தராங்க. அண்டு வென் வி கம்மிங் டு டெக்னிக்கல் ஸ்டப்ஸு, ஸோ ஆர்எஸ் 200 வந்து ஸ்லிப்பர் கிளச் இல்லை, நார்மல் கிளச் தான். அண்ட் R15 V3 வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அசால்ட்டாக ஒரு 120-130 போயிட்டு நீங்கள் டவுன் ஷூட் பண்ணிட்டீங்கன்னா வீல் லாக்கிங் சினரியஸ் வந்து ஏற்படாது. ஸோ இது போல் அடிஷ்னல் சேஃப்டி ஃபியூச்சர்ஸ், ஸோ சம் டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ் வந்து R15 V3 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் VVN ஒன்று இருக்குது. ஸோ வேறு வேறு வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான். ஸோ மக்கள் பார்க்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ். ஸோ இந்த ரெண்டு பைக்கில் வந்து மைலேஜ் எது அதிகமாக தரும் ப்ரோ? மைலேஜ்னு பார்க்கும்போது நான் கண்ணை மட்டும் சொல்லுவேன், R15 V3 தான் வந்து மைலேஜ் அதிகமாக தரும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ இந்த ரெட்டு மெட்டாலிக் கலர் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ 45+ கூட தராது, எனக்கு வந்து 50+ தருது, 55+ தருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ வேற ஒரு மைலேஜ்னு பார்க்கும்போது R15 V3 தான் வந்து மைலேஜ் அதிகமாக தரும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும் அண்ட் மைலேஜும் வந்து அதுதான் பெஸ்ட்டு மைலேஜ் தரும். ஸோ வேற வி ஆர் கம்மிங் டு RS 200, மைலேஜ்னு பார்க்கும்போது அரௌண்ட் உங்களுக்கு 35-40 KMP. ஸோ இவ்வளோ தான் வந்து நீங்கள் மைலேஜ் வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ வேற R15 வந்து நீங்கள் மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப் வந்து அதில் யமஹா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, VVA வேரியபிள் வேல்யூ ஆக்சுவேஷன்னு. ஸோ 2 lakhs வந்து எந்த கம்பெனியும் வந்து இந்த டெக்னாலஜியை வந்து ஆஃபர் பண்ணலை. ஏன்னா நீங்கள் மைலேஜை வந்து எப்படி வேணாலும் டியூன் அப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரஷ் பண்ணி ஓட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மைலேஜ், ஸோ நீங்கள் சாஃப்டாக ஓட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மைலேஜ். ஸோ உங்கள் மூட பொறுத்த நீங்கள் மைலேஜ் கொண்டு வருது, வேற RS 200 அப்படி இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி ஓட்டுறீங்களோ அதே மைலேஜ் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி இது வந்து, எல்லா பிராண்டும் வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ BMW S1000 RR வந்து வச்சுருக்காங்க VVA. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் பிராண்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 2 lakhs வந்து இது ஒரு செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லுவேன். ஸோ அதனாலே வந்து நிறைய சேல்ஸ் ஆகுது R15 V3. ஸோ மைலேஜ் தான் வந்து பசங்க நிறைய பார்க்குறாங்க, ஏன்னா பெட்ரோலுக்கு வந்து அவங்களோட பாக்கெட் மணியை தான் வந்து போட்டு பசங்க பண்ணுறாங்க. ஸோ பெட்ரோலை வந்து லிட்டர் 100 வந்து இப்போது போயிட்டுருக்கு, பவர் பெட்ரோல்லாம். ஸோ வேற ஒரு மைலேஜ் நீங்கள் கான்சென்ட் பண்ணிங்கன்னா பெட்டர் கோஸ் டு R15 V3. நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, 2 lakhs உங்களுக்கு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா ப்ரோ நீங்கள் பெட்டர் கோஸ் டு RS 200. குவாலிட்டி, ஸோ ப்ரோ எந்த பைக் வந்து குவாலிட்டி வந்து சூப்பீரியராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கை காசு 2 லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பைக் வாங்குகிறோம், அந்த பைக் வந்து நல்லாவும் இருக்கணும் அண்ட் குவாலிட்டியாகவும் இருக்கணும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது யமஹா R15 V3 இஸ் த சுப்பீரியர் குவாலிட்டி. வேற ஒரு என்ஜின் குவாலிட்டி ஆகட்டும் அண்டு பேனல்ஸ் குவாலிட்டி ஆகட்டும், குவாலிட்டி வைஸ் வந்து யமஹா வந்து நல்லா பண்ணுவாங்க. அண்டு RS 200 வந்து உங்களுக்கே தெரியும் பஜாஜி. ஸோ நான் எதுவும் சொல்ல தவிர குவாலிட்டி வைஸ் வந்து பஜாஜ் எப்படி பண்ணுவாங்க, சர்வீசிங் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு. ஸோ யமஹா தாங்க குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது. அண்டு சர்வீஸ் காஸ்ட் பார்க்கும்போது பஜாஜில் வந்து சர்வீஸ் காஸ்ட் வந்து கம்மி. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு RS 200 வந்து ஃபோர் சர்வீஸ் பண்ணார், அரௌண்ட் 850 தான் வந்து காஸ்ட் ஆச்சு. ஸோ வேறு நீங்கள் R15 V3 பார்க்கும்போது 1500 வந்து காஸ்ட் ஆகும் ஃபோர் சர்வீஸு, ஓகேங்களா? ஸோ இதான் வந்து அபவுட் சர்வீஸ். நெக்ஸ்ட் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு சேஃப்டி டிபார்ட்மெண்ட், பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது ரெண்டு பைக்குமே சிமிலர் பிரேக்கிங். ஸோ R15 V3 வந்து உங்களுக்கு வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் RS 200 வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரெண்டு பைக்குமே வந்து டிரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ RS 200 வீடியோ வந்து எடுத்தேன். ஸோ அது அந்த வீடியோ வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் ஆலனால போஸ்ட் பண்ண முடியல. ஸோ கூட சீக்கிரம் வந்து RS 200 பேசியிருக்கோம். ஸோ பஜாஜ் ஷோரூம்லேருந்து நம்ம எடுத்து RS 200 டீட்டெயில்டு வீடியோ நம்ம கண்டிப்பாக வந்து போடுவோம் இந்த கூடிய சீக்கிரத்தில், ஓகேங்களா? ஸோ பிரேக்கிங் வைஸ் வந்து ரெண்டு கம்பெனிஸும் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸ். ஸோ வேறவர் RS 200 வந்து உங்களுக்கு வந்து 300 mm டிஸ்க் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வேறவர் வி ஆர் கம்மிங் டு யமஹா R15 V3. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து 282 mm டிஸ்க் சைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மோரோவர் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்த போகிறதில்லை. ஸோ ரெண்டுமே வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் அதாங்க மெயின். நமக்கு ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியண்டட் பைக்கு, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் பைக்கில் வந்து நம்ம வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் இஸ் மோர் எசென்ஷியல், ஓகேங்களா? ஸோ பிரேக்கிங் வைஸ் வந்து நல்லாவே வந்து ரெண்டு பைக் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் செகண்ட் சேஃப்டின்னு பார்க்கும்போது சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ரெண்டு பைக்லையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்டாண்டு போட்டுட்டு பைக் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டிங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அது வந்து ரெண்டு பைக்லையுமே வந்து நல்லாவே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்னு பார்க்கும்போது ரெண்டு பைக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பிடிக்கும், ஸோ சில பேருக்கு வந்து ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுல்
டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா RS 200 இருக்க இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான் வந்து பிடிக்கும். அண்ட் அதுலேயும் வந்து ஒரு டிஃபெக்ட் இருக்குது, நான் அந்த டிஃபெக்டை வந்து சொல்கிறேன். ஸோ அந்த அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அப்படியே இப்படி போயிட்டு வரும், நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்பிஎம் மீட்டரில். ஸோ தேவையானது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றே ஒன்று வந்து மிஸ்ஸிங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து RS 200 வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ எவ்வளவோ நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க, ஒரு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஸோ எனக்கு வந்து அது ஒரு நெகட்டிவாக வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஆர் வென் யூ ஆர் கம்மிங் டு R15 V3, ஸோ ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், ஸோ கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. டைம்லேருந்து ஓடோமீட்டர்லேருந்து ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ, ஸோ எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வென் யூ ஆர் கம்மிங் டு RS 200, அதில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கால்குலேஷன் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு வந்து இருக்காது, அக்யூரஸியாக இருக்காது. ஸோ அதெல்லாம் இப்போ யாருங்க பார்க்குறா, வண்டி வாங்கினோமா ஓட்டினோமா பிரித்து மேஞ்சோமா அப்படின்ட்டு இப்போ எல்லாருமே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ரிவ்ஸில் வந்து அந்த ஓடோமீட்டர் வந்து அந்த முள் அது வந்து அப்படியே செம்மையாக வந்து வைப்ரேஷன் ஆகும். ஸோ அது போல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் தான். ஸோ கியர் போஷன் இண்டிகேட்டர் மிஸ்ஸிங்கு அண்ட் ஸ்பீட் அக்யூரசி அண்ட் அந்த ஆர்பிஎம் மீட்டரில் வந்து கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் வந்து பஜாஜ் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ வேறு ஒரு வந்து ரெண்டு பைக்குமே வந்து செம்மையாக இருக்கும். லைட்ஸ் விசிபிலிட்டின்னு பார்க்கும்போது RS 200 வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிரேட்டரான ஒரு ஸ்ப்ரெட் இருக்கும், நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி தான். ஸோ நீங்கள் ஒரு கும் இருட்டில் போனீங்கன்னா RS 200 லைட் விசிபிலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். வென் வி ஆர் கம்பேர்ட் டு R15 V3, R15 V3 வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த ரீச் விசிபிலிட்டின்றது R15 V3 வந்து கம்மின்னே நான் வந்து சொல்லுவேன் ஓகேங்களா. ஸோ RS 200 வந்து லைட்ஸ்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருப்பாங்க அண்டு LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து LED இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயங்கள். வென் வி ஆர் கம்மிங் டு சீட்டிங் எர்கனாமிக்ஸ், ஸோ சீட்டிங் எர்கனாமிக்ஸ்னு பார்க்கும்போது R15 V3 வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மிட்டடாக இருக்கும், ரொம்ப ஸ்போர்ட்டி எர்கனாமிக்ஸாக இருக்கும் கம்பேர்ட் டு RS 200. இன்னும் RC 200 RC 125 வந்து இன்னும் ரொம்ப கம்மிட்டடாக இருக்கும், ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கும். ஸோ RS 200 வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ஓகேங்களா கம்பேர்ட் டு R15 V3. ஸோ நான் R15 V3 வந்து ட்ரைவ் பண்ணப்போ ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு பெயின்ஸ் வந்துச்சு. ஒரு ஹாஃப் அன் அவராக ட்ரைவ் பண்ணியிருந்தேன் ஷோரூம்லேருந்து, அந்த ரெட்டு வீடியோ போட்டிருந்தோம் ரெட் கலர் வீடியோ. ஸோ அதில் வந்து கொஞ்சம் எனக்கு பெயின்ஸ் வந்து நான் வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், எனக்கு கொஞ்சம் வந்து இந்த விஸ்ட் பெயின்லாம் வந்து ரோஸ் ஆகிடுச்சு. என்னோடய ஃபுல் வெயிட்டும் வந்து நான் வந்து ஹேண்டில் பாரில் தான் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் 10 நிமிஷம் அந்த பைக்கை வந்து ஓட்டியிருப்பேன், என் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செவந்து போச்சு. ஏன்னா நான் வந்து இந்த பைக் ஓட்டவே மாட்டேன் எப்பவுமே, ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் செவந்து போச்சு. பார்த்துக்கோங்க நல்லா மக்களே, செவந்து போச்சு அப்படியே கையெல்லாம் ஓட்டி அப்படியே செவந்து போச்சு. ஸோ நிறைய பேர் வந்து R15 டூரிங் பண்ணுறாங்க. ஸோ கேரளாவிலேருந்து ஒரு பையன் லடாக்லாம் போயிருக்கான் R15. ஸோ அதை கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. ஸோ சில பேருக்கு வந்து செட் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு வந்து அது செட் ஆகாது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ RS 200 ட்ரைவ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வந்து அப்ரைட்டாக இருக்கும் ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும் நம்ம அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டுறோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ டூரிங் பர்பஸும் பார்க்கும்போது மை சப்போர்ட் டு RS 200 ஓகேங்களா. ஸோ நல்லா நீங்கள் சூப்பராக வந்து டூரிங் பண்ணலாம். பில்லியன் கம்ஃபர்ட்டும் பார்க்கும்போது ஸோ அம்மாங்களாம் வந்து உட்காரது கஷ்டம் தான் ரெண்டு பைக்கிலுமே, ரெண்டு பைக்குமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க மாதிரி இருக்கும் பில்லியன் சீட்டு. ஸோ பில்லியன் சீட்டு பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பைக்கில் வந்து பில்லியன் கம்ஃபர்ட் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வென் வி ஆர் கம்மிங் டு வெயிட், ஸோ RS 200 வெயிட்டும் பார்க்கும்போது 166 kg அண்ட் R15 V3 பார்க்கும்போது அரௌண்ட் 142 kg. ஸோ இதிலே வந்து தெரிஞ்சிருக்கோம் எந்த பைக் வந்து வெயிட் கம்மின்ட்டுன்னு. ஸோ R15 V3 இஸ் தி லைட்டஸ்ட் மிஷின் சொல்லலாம். ஸோ நீங்கள் டிராஃபிக்லலாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ஸோ ஒரு மேடில் வந்து நீங்கள் யூடர்ன் எடுக்கிறதுக்கு, ஸோ R15 V3 வந்து கொஞ்சம் லைட்டு ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வென் வி ஆர் கம்மிங் டு டயர்ஸ், ஸோ டயர்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கில் வந்து கார்னரிங்லாம் பண்ணும்போது டயர்ஸோட வித் ஆகட்டும், ஸோ என்ன பிராண்ட் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து முக்கியம். R15 V3 ரியர் டயர் செக்ஷன் பார்க்கும்போது 140 செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வென் வி ஆர் கம்மிங் டு RS 200 130 செக்ஷன், ஸோ ஒரு 10 mm ஆஃப் வித் வந்து கம்மி. ஸோ அந்த 10 mm வந்து நீங்கள் நினைக்கலாம் 10 mm தான் நம்பர் அதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுதுன்னு. வென் வி ஆர் கம்மிங் டு கார்னரிங், ஸோ அந்த 10 mm தான் ஒரு வைட்டல் ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஸோ R15 வந்து இன்னும் நீங்கள் ஒரு பெட்டரான ஒரு கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் கம்பேர்ட் டு RS 200. நெக்ஸ்ட் வென் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு கிரவுண்ட் கிளியரன்ஸ், ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய பஞ்சாயத்துனே சொல்லலாம். ஸோ R15 V3 வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் ஓகேங்களா. ஸோ RS 200 வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்பட்டேன், ஸோ ரொம்ப கம்மி அப்படின்ட்டுன்னு.
ஸோ ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் RS 200. ஸோ இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்டு வச்சிருக்காரு, நான் பில்லியனாக உட்காந்தப்போ ஆகட்டும் அவர் சோலோவாக போகிறப்ப கூட அந்த RS 200 வந்து கிரவுண்ட் பிளேன்ஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் இருக்குது ப்ரோ அப்படின்ட்டு சொன்னார். ஸோ ஏன்னா நம்ம சிட்டிஸில் தான் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க 10% ஒரு 5% தான் வந்து ட்ராக் ஓரியண்டாக வந்து ரெண்டு பைக்கை வந்து கொண்டு போவாங்க ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்டாக வந்து சிட்டிஸில் தான். ஸோ RS 200 வாங்குறப்ப கொஞ்சம் அந்த கிரவுண்ட் கிளியன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ சோலோவாக போகிறப்ப பிரச்சனை இல்லை, ஸோ நீங்கள் பில்லியனாக போகிறப்ப கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ R15 V3 நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ சஸ்பென்ஷன் வைஸ் பார்க்கும்போது ரெண்டு பைக்கிலுமே வந்து சேம் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் ரியரில் வந்து அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் தான். ஸோ சஸ்பென்ஷன் வைஸ்லாம் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஒன்றும் பேசுறதுக்கு வந்து இல்லை. ஸோ வென் வி கோ டு RC 200, ஸோ RC 200 வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அப்சைட் டவுன் ஃபாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ RC 200 ப்ரைஸ் வந்து எங்கேயோ இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து 2 லேக்ஸ்க்கு இருக்குது. ஸோ 2 லேக்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்சைட் டவுன் ஃபாக்ஸ் எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கில். ஸோ நெக்ஸ்ட் வென் வி ஆர் கம்மிங் டு ஃபைனல் ப்ரைஸ், ப்ரைஸ் தாங்க மெயின். ஸோ ப்ரைஸை வச்சு தான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இந்த ரெண்டு பைக்கும் இருக்கான்னு. ஸோ பஜாஜ் RS 200 BS6. ஸோ இப்போ கரண்ட்டான ப்ரைஸும் பார்க்கும்போது ஆன்ரோட் சென்னை 1,85,000 வருது. ஸோ R15 V3 நம்ம லேட்டஸ்ட்டாக ரிவ்யூ பண்ணியிருந்த மெட்டாலிக் ரெட்டு, ஸோ அதோட ப்ரைஸும் பார்க்கும்போது 1,83,000 வருது ஆன்ரோட் சென்னை. ஸோ மோர் அவர் வந்து உங்களுக்கு 2,000 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நீங்களே வந்து யோசிங்க எந்த பைக் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு பைக்கில் வாங்கினா ப்ரோ நான் இந்த பைக் தான் சூஸ் பண்ணுவேன், ஸோ அதுக்கான ரீசனும் வந்து நீங்கள் சொல்லுங்கள், ப்ரோ எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு இந்த பைக்கில், ஸோ அதனால நான் இந்த பைக் வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரீசனையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து எந்த பைக் சூஸ் பண்ணுவேன் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு பைக்கில் வந்து எண்ணில் வந்து சொல்கிறேன் எந்த பைக் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன்னு. ஸோ யமஹா R15 V3 அண்டு பஜாஜ் RS 200. ஸோ இந்த ரெண்டு பைக்ஸுமே வந்து ஒரு செம ஸ்போர்ட்ஸ் ஃபுல் ஃபேட் பைக் 2 லேக்ஸு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பைக் பார்க்கும்போது RS 200 வந்து ஒரு செம பெர்ஃபார்மன்ஸு அந்த கொடுக்குற காசுக்கு. ஸோ வேறு வேறு டெக்னிக்கல் ஸ்டஃப்ஸு யமஹா அந்த பிராண்டே போதுங்க, யமஹா டெக்னிக்கல் ஸ்டஃப்ஸ் நிறைய இருக்குது, ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, விவிஏ. ஸோ வேறு ஒரு மைலேஜ்னு பார்க்கும்போது R15 V3 தான் பெஸ்ட்டு மைலேஜு. ஸோ டயர்ஸும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து எந்த பைக் செலக்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா யமஹா R15 V3. ஸோ என்னோடய ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப டாப் ஸ்பீட்லாம் போக மாட்டேன், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 140 போவேன், 130 அவ்வளோதான் போவேன் ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரெச் கிடச்சா மட்டும் தான் 140 போவேன். ஸோ எனக்கு வந்து மைலேஜ் தான் வந்து ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேட்டட் வந்து அந்த யமஹா அந்த பிராண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு சூப்பீரியர் பிராண்டாக தோணுச்சு கம்பேர்ட் டு பஜாஜ் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு ஆடட் ஃபியூச்சர். ஏன்னா நம்ம ஒரு அரௌண்ட் ஒரு 120-130 போயிருக்கும் போது சடனாக ஒரு ஆப்ஸ்டக்கல் வந்துச்சுன்னா நம்ம டப்பு டப்புன்னு டவுன் ஷூட் பண்ணி பைக்கை வந்து ரிஸ்ட்டு கொண்டு வரும்போது ஸ்லிப்பர் கிளச் வந்து ஒரு வைட்டல் ரோலை வந்து ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட்டு விவிஏ. ஸோ விவிஏ கொடுத்துருக்கனால ஒரு நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மைலேஜ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அபவுட் யுவர் மூட் ஓகேங்களா. ஸோ RS 200 வந்து அது வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது யமஹா நல்லா சூப்பீரியர் குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரீசன் நான் ஏன் இந்த ரெண்டு பைக்கில் யமஹா R15 V3 வந்து சூஸ் பண்ணுன்னு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த பைக்கை வந்து ரெண்டு பைக்கில் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தாங்கன்னா மச்சான் இந்த வீடியோ பாடுறா அப்படின்னு நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ சீ யூ அட் நெக்ஸ்ட் கண்டென்ட். ஸ்டே சேஃப், ரைட் சேஃப், பை கைஸ்.